நியாயப்பிரமாணத்துக்குள்ள நுழைஞ்சீங்க பாக்குறதுக்கு ஐயா ரொம்ப அவர் ரிஸ்க் எடுக்கிறார் எல்லாம் ரைட்டு தான் மார்க் விழாது தம்பி நீங்க நியாயப்பிரமாணத்துல வரும்போது வெட்டி அவங்க உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீதிமன்றமாகவே முடியாது நூறு நூறு வந்தாதான் நீதிமன்றம் ஆக முடியாது ஆனா இயேசு சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில் நான் வரும்போது நான் நீதிமன்றம் எத்தனை பேர் அடிமைத்தரத்தில் விடுதலை ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நீ மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் வித்து இருக்கிற ஆட்கள் சீடு இருக்கிற ஆட்கள் சீடுனா எப்போவுமே என்ன கொடுக்கும் செடி கொடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் அப்போ நீங்கள் சீடே இல்லாத ஆள்னா நீங்கள் மட்டும் மெசேஜை கேட்டு அமைதியாக இருப்பீங்க சீட்லெஸ் ஃப்ரூட்னா ஆனால் நீங்கள் சீடு இருக்கிற ஆள்னா கட்டாயம் இந்த செய்தியை ஒரு பத்து பேருக்காச்சும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும் பத்து பேருக்காச்சும் இந்த செய்தியை சொல்லணும் ஃபார்வர்டு நீங்கள் வெரி ஈஸி 1000 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணலாம் அவன் தான் வித்து இருக்கிறவன் யூ ஹவ் டு ஃபார்வர்ட் இட் யூ ஹவ் டு ஷேர் திஸ் மெசேஜ் அத்தனை பேர் கண்ணு திறக்கப்படட்டுன்றேன் மறுபடி கிரியைகளை பேசிக்கொண்டு இருக்கிற இந்த ஏன்னா கிரியைக்குள்ளே உங்களை இறக்கி விட்டுட்டா நீங்கள் என்ன செய்யவே முடியாது நீங்கள் பூரணராகவே முடியாது சார் ரெண்டாவது 80% தான் சார் நீங்கள் வந்து நீ 80% கூட வர முடியாது சார் ஆனால் கிருபையில் வரும்போது 100% சார் கிருப சார் கிருப இது வந்து கிரிய என் ஆஃபீஸில் 2 மாதம் லாக்டவுனு இதோட 3வது மாதம் லாக்டவுன் முடியுது இந்த 3 மாதமும் என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கு நான் லாக்டவுன்லேயும் 100% அதாவது 2 மாதம் முடிஞ்சிருச்சு 2 மாதம் முடிஞ்சிருச்சு ஃபுல் லாக்டவுன் மார்ச் 24 தொடங்குச்சு ஏப்ரல் 24 ஒரு மாதம் மே 24 2 மாதம் ஃபுல் லாக்டவுன் இன்றைக்கி ஜூன் 24 மே 24 டு ஜூன் 24 தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இது 1 மாதம்தான் நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வீட்டிலேருந்தே செய்யுங்கன்னு சொன்னேன் முதல் 2 மாதம் ஃபுல் லாக்டவுனில் நான் என்ன செய்கிறேன் அவன்கிட்ட சொல்கிறேன் தம்பி லாக்டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் சேலரி நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வேலைக்கு வந்தால் வர முடியாது வீட்டிலேருந்து வேலை பார்க்க வேண்டாம் வேலை பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி உங்களுக்கு முழு சேலரி இருக்குன்னே வேலை பார்த்த அத்தனை பேரும் ஃபுல் சேலரி சரியா இந்த மாதம் ஒர்க் இன் ஹோம் வீட்டிலேருந்து வேலை பாரு அப்படின்னே கிரியை ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் வீட்டிலேருந்து வேலை பாரு டெய்லி ஒர்க் ரிப்போர்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிரியைக்குள்ளே இந்த மாதம் சுவிட்ச் ஓவர் ஆகும்போது ஒருத்தன் 5 நாள் ரிப்போர்ட் கொடுக்கல 5 நாள் சம்பளம் கழியுது ஒருத்தன் 10 நாள் ரிப்போர்ட் கொடுக்கல 10 நாள் சம்பளம் கழியுது அப்படின்னு சொல்லிட்டு 20 நாள் வேலை பார்த்துருக்குறேன் அதில் 10 நாள் சேலரியை 30 நாளில் 10 நாளை கழித்து தரீங்க 20 நாள் வேலை பார்த்துருக்குறேன் 20 நாள் வேலை பார்த்துருக்குறேன் 20 நாள் சேலரி தரீங்க போன மாதம் ஒரு வேலையும் பார்க்கல எனக்கு முழு சேலரி கொடுத்தீங்க அப்போ நீ உடன்படிக்கையில் இருந்த உனக்கு ஃபுல் சேலரி தரேன்ற உடன்படிக்கையில் இருந்த கிருபையில் இருந்த அதனால் நீ ஒரு வேலையும் பார்க்கணுன்னா கூட 100% மார்க்கு நீ என்றைக்கு கிரியைக்குள்ளே சுவிட்ச் ஓவர் ஆகுறியோ அப்போ நீ செய்த தவறுகள் என்ன செய்யப்படும் அது குறிக்கப்படும் அது அண்டர்லைன் பண்ணப்படும் அதுக்காக கழிக்கப்படும் அதனால தான் வேலை பார்க்குறவன் 80% இந்த மாதம் வேலை பார்த்தவன் 80% வந்து சம்பளம் வாங்கினான் போன மாதம் இதே ஆள் வேலையை பார்க்காம 100% சம்பளம் வாங்கினான் அப்போ நல்லா தெரிஞ்சுக்காங்க கிரியைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா வேலையும் பார்த்து 100 மார்க்கும் வாங்க முடியாது ஆனால் கிருபைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தாலே 100 மார்க் வாங்க முடியும் அதுதான் வேலை பார்க்குற ஆனால் பார்க்கும்போது எது பெருசாக தெரியுது சரி இது வேலை பார்த்துருக்கிறது தெரியுது ஆனால் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நுழைஞ்சிங்க பார்க்குறதுக்கு ஐயா ரொம்ப அவர் ரிஸ்க் எடுக்கிறார் எல்லாம் ரைட்டு தான் மார்க் விழாது தம்பி
ஆனா கிருபை என்பது உடன்படிக்கை வார்த்தையின் கீழாக ப்ராமிஸ் கீழாக நான் வாழ்றேன். அதனால 100 மார்க் நான் லேட்டா வந்தா என்ன ஆபீஸ் ஓபன் ஆயிடுச்சுனா லேட்டா வந்தா என்ன ஆகுது ஆஃப் டே சாலரி கட் லீவ் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா லீவ் சொல்லாம இருந்தா ஆப்ஷன் டு ஆப்ஷன்னா ரெண்டு நாள் சாலரி கட் அப்போ ஒரு மாசத்துல 20 நாள் வேலை பார்த்து 80% சம்பளம் வாங்குறான் லாக்டவுன்ல 30 நாள் வேலை பார்க்காம 100% சம்பளம் வாங்குறான் கிரியைக்குள்ள எப்படி வரும்போது தவறுகள் பூதகரமாக மாற்றப்பட்டு உங்களுடைய இது குறையுதோ அதுபோல நீங்க நியாயப்பிரமாணத்துல வரும்போது வெட்டியா உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீதிமானாகவே முடியாது 100 வந்தாதான் நீதிமான் ஆக முடியாது ஆனா இயேசு சிந்தின இரத்தத்தின் அடிப்படையில் நான் வரும்போது நான் நீதிமானாக்கப்படுறேன் அதனால தான் சொல்றேன் நியாயப்பிரமாணத்தை பேசாத கிரியைகளை சரி செய்ய சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாண போதகர்கள்